சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவின் வரலாற்றை எடுத்துரைக்கும் வகையிலான பிரதான் மந்திரி சங்கராலயா என்ற அருங்காட்சியகத்தை டெல்லியில் பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்துள்ளார். முன்னாள் பிரதமர்கள் வாழ்க்கையின் முக்கிய விவரங்களை காட்சிப்படுத்தும் இந்த அருங்காட்சியகம் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய 10 சிறப்பம்சங்களை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். டெல்லி தீன் மூர்த்தி பவனில் ஜவஹர்லால் நேரு அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தை ஒட்டி 10,000 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகத்தில் முன்னாள் பிரதமர்கள் தொடர்பான விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. 43 காட்சி கூட்டங்கள் கொண்ட பிரதமர்களின் அருங்காட்சியகம் 271 கோடி ரூபாய் செலவில் கட்ட கடந்த 2018 ஆண்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கட்டட வடிவமைப்பு எழுச்சி பெறும் இந்தியாவின் வரலாறு அதன் ஆற்றல் மிகு தலைவர்களால் கட்டமைக்கப்பட்டதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பிரச்சனைகளின்றி எரிசக்தி சேமிப்பு நடைமுறைகளை கொண்ட இதன் கட்டுமான பணியின் போது மரங்கள் எதுவும் வெட்டப்படவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி என அழைக்கப்படும் அம்பேத்கரின் பிறந்த நாளில் இந்த அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. தேசத்தையும் ஜனநாயகத்தையும் அடையாளப்படுத்தும் வகையில் தர்ம சக்கரத்தை இந்திய மக்கள் கைகளில் தாங்கியிருப்பது போன்று இதன் லோகோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்திற்கான தகவல்கள் பிரசாத் பாரதி, தூர்தர்ஷன், திரைப்பட பிரிவு, சன்சாத் டிவி, பாதுகாப்பு அமைச்சகம், ஊடக இல்லங்கள், வெளிநாட்டு செய்தி முகமைகளின் தரவுகளால் சேகரிக்கப்படுகின்றன. பிரதமர்களின் கண்காட்சியின் உள்ளடக்கத்தில் பல தரப்பட்ட விவரங்களை கொண்டுவர நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஹாலோகிராம்கள், முப்பரிமாண மற்றும் மெய்நிகர் காட்சிகள், செயற்கை நுண்ணறிவு, தொடுதிரைகள், கலந்துரையாடும் அரங்குகள், கணினி மயமாக்கப்பட்ட இயங்கு சிற்பங்கள் உள்ளிட்ட பல சிறப்புகள் உள்ளன. விடுதலை போராட்ட காட்சி பதிவுகளில் தொடங்கி அரசியல் சட்டத்தை வடிவமைத்தல் உட்பட நமது நாட்டின் பிரதமர்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு அனைத்து வகையிலும் நாட்டின் முன்னேற்றத்தை எவ்வாறு உறுதி செய்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை இந்த அருங்காட்சியகம் வெளிப்படுத்தும். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.